மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. நாற்று அறுவடை திருவிழாவின் நிறைவாக பேரூர் பட்டீஸ்வரர் பச்சை நாயகியுடன் தெப்பத்தேர் விழா நேற்று இரவு நடைபெற்றது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஆணி நாற்று நடும் விழா தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து கடவுள் மனிதனாக வந்து நெல்லை அறுவடை செய்யும் நிகழ்வு விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது. இதில் பட்டீஸ்வரர் பச்சைநாயகி அம்மன் எழுந்தருளிய தெப்பத்தேர் விழா நேற்று இரவு பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் முன்பு உள்ள குளத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்விழா பாரம்பரியமாக பழமை மாறாமல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பட்டீஸ்வரர் உடன் பச்சைநாயகி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தேவேந்திர குல சமூகத்தினர் மற்றும் பட்டீஸ்வரர் ஆலய நிர்வாகிகள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வேளாளர் சமூகமும் பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலும் இணைந்து நடத்துகின்ற ஆணி நாற்று நடும் உற்சவ திருவிழாவின் தொடர்ச்சி விழாவான பங்குனி உத்தர தேரோட்டமானது இறைவன் ஆணியில் நட்ட நாற்று நடுவை அறுவடை செய்வதற்காகவே மீண்டும் பங்குனியில் 10 நாட்கள் இங்கே வருகின்றார். 10 நாட்கள் வந்து இங்கே திருவிழாக்கள் நடைபெற்று இந்த தேவேந்திர வேளாளர் சமூகமானது ஏருக்கும் உணவுக்கு உணவளித்த இனமாக விவசாய குடி செய்ததால் இந்த தேவேந்திர வேளாளராக அவதரித்து நாற்று நட்டை சென்றதை அறுவடை செய்கின்ற விதமாக மீண்டும் வருகிறார். இந்த விழாவில் அறுவடை செய்து கடந்த தேரோட்டமானது மண்டமாற்று முறை நடக்கின்ற பூம்புகள் நடவடிக்கை இந்திரா விழாவின் நெச்சமாக இதை பார்க்கப்படுகின்றது. அந்த விழாவினை தொடர்ந்து இன்று இறைவன் தெப்பமாடி முடிச்சதுடன் பரம்பரை கட்டளையான தெப்பக்கட்டளையும் தேரோட்டுகின்ற தேர்மிராசி விழாவும் இருந்து இந்த இறைவன் மனிதனாக இருந்து இறைவனாக மாறுகின்ற நிகழ்வு தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் வந்து இறைவனாக மாறுகின்ற அற்புத நிகழ்வும் இந்த நிகழ்வு சமக்கட்டார் மடம் என்கின்ற பேரூர் தேவேந்திர வேளாளர் சமூக மடத்தில் இறைவன் மனிதனாக மாறுகின்ற இனிய நிகழ்வை நாம் மக்களுக்கு வழங்கியதற்கு இறைவனுக்கும் இந்த சமூகத்தை பிறந்ததற்கும் நன்றி கடன்பட்டுள்ளோம். நன்றி.